Hi, welcome to EduKDK channel. I am DK. In this video, we will talk about the college of GCT Salem. Already, GCT Coimbatore பத்தி டிஸ்கஸ் பண்ணினோம் அதே மாதிரி டாப் ரேங்கிங்ல இருக்கிற எல்லா காலேஜ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம் இப்போ வந்து GCT சேலம் GCT சேலம் எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படினா 1966 ல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க GCT பொறுத்தவரைக்கு எத்தனை டிபார்ட்மென்ட் இருக்கு அப்படினா 6 டிபார்ட்மென்ட் இருக்கு UG கோர்சஸ் வந்து 6 இருக்கு 5 PG கோர்சஸ் இருக்கு ஓகேவா GCT சேலம் கான காலேஜ் கோட் வந்து 2615 GCT பொறுத்தவரைக்கும் Counseling का வந்து total city வந்து surrender பண்ணிடுவாங்க TNA counseling மூலமா தான் நம்ம அந்த காலேஜ் எடுக்க முடியும் because வந்து government college GCT க்கு TNA ல அலாட் பண்ணிக்கிற சீட் வந்து பாத்தீன்னா 463 சீட் department wise எவ்வளவு சீட் இருக்கு அப்படிங்கறத பாப்போம் அது போக GCT உடைய last year cut off எவ்வளவு அப்படிங்கறதையும் பாப்போம் பேசிக்கா வந்து இங்க specialized course வந்து பாத்தீங்க அப்படினா metallurgical engineering மட்டும் இருக்கு அது போக remaining எல்லாமே இந்த circuit and core branch தான் இருக்குது ஓகே மொத்தம் 6 6 department தான் இருக்கு NAC ல வந்து பாத்தீங்கன்னா B plus grade இருக்கு NBA accreditation பொறுத்த வரைக்கும் last 3 years apply பண்ணியிருக்காங்க பட் top 100 ranking ல இல்ல 150 க்கு மேல தான் வந்து இந்த ரேங்கிங்ல வருது மேக்ஸிமம் வந்து NIR ranking அப்படிங்கிறது வந்து டாப் 150 200 க்குள்ள இருந்தா பெட்டரா இருக்கு பட் GCT காலேஜ் பொறுத்த வரைக்கும் நீங்க ரேங்கிங்கே இல்ல அப்படினாலும் அந்த காலேஜை நீங்க தேர்ந்தெடுக்கலாம் பேஸ்ட் ஆன் பிளேஸ்மென்ட் ரொம்ப கம்மியான ஃபீஸ் இருக்கு அதே மாதிரி ஹாஸ்டலுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு நீங்க சார் கவர்மெண்ட் காலேஜ்ல ஃபோக்கஸ் பண்ற ஸ்டூடண்டா இருந்தீங்க அப்படினா உங்களுடைய கட் ஆஃப் வந்து மோர் தென் 175 க்கு மேல இருந்துச்சு அப்படினா GCT மாதிரி காலேஜ்ல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு டிபார்ட்மென்ட் கிடைக்கும் எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளவு கட் ஆஃப் கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படிங்கறத நாம பார்க்கலாம் லாஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து 4 ரவுண்ட் கவுன்சிலிங் நடந்துச்சு 4 ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா 145 சீட் கம்ப்ளீட் ஆயிருச்சு செகண்ட் ரவுண்ட்ல 271 சீட் கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்போ ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 இருக்கிற ஸ்டூடண்ட்க்கு கண்டிப்பா இந்த காலேஜ் கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்கு ஓகேவா பட் என்னன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டும் GCT சேலமே போய் எடுக்க போகிறதில்ல பேஸ்ட் ஆன் ரீஜியன் அதுக்கப்புறம் அவங்க எதிர்பார்க்குற டிபார்ட்மெண்ட்டு ஃபீ ஸ்ட்ரக்சரு பிளேஸ்மெண்ட் இது எல்லாமே கன்சிடர் பண்ணும்போது ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ரீஜியனில் கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ GCT பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கண்டிப்பாக இருக்குது பட் வந்து ஸ்டூடெண்ட்டோட இன்வால்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் ஓகேவா என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குதுன்னு பார்ப்போம் சிவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ECE எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் IEEE மெக்கானிக்கல் அண்ட் மெட்டலஜிக்கல் இன்ஜினியரிங் GCT-க்கான லாஸ்ட் இயர் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத டிபார்ட்மெண்ட் வைஸாக பார்ப்போம் CSE பொறுத்த வரைக்கும் OC-க்கு வந்து 185.5 கம்ப்ளீட் ஆயிருக்கு BC-க்கு 182.5 BCM-க்கு 173 அண்ட் MBC-க்கு 179 SC-க்கு 155.5 அண்ட் தென் SCA-க்கு 159 அண்ட் ST-க்கு 149 கம்ப்ளீட் ஆயிருக்கு அதே மாதிரி ECE டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் OC கம்யூனிட்டிக்கு 182.5 கம்ப்ளீட் ஆயிருக்கு BC-க்கு 179.5 கம்ப்ளீட் ஆயிருக்கு BCM பொறுத்த வரைக்கும் 175.25 வந்து கிடச்சிருக்கு MBC-க்கு 177.25 இருக்கு SC-க்கு 150.5 கிடச்சிருக்கு SCA-க்கு 114 ST-க்கு அங்கே சீட் அலாட் ஆகலை ஏன்னா அது மீன்ஸ் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி இல்லை அடுத்து வந்து IEEE-க்கான கட் ஆஃப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா OC-க்கு 178 BC 175 BCM 170 MBC 173.5 அண்ட் SC 148.5 SCA 130 அண்ட் ST 108 இந்த கட் ஆஃபில் IEEE டிபார்ட்மெண்ட் கிடைச்சிருக்கு அடுத்து வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த வருஷம் கொஞ்சம் கட் ஆஃப் வந்து ஓரளவுக்கு இருந்தாவே கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது ஒரு 170 இருந்துச்சுன்னா உங்களுக்கு GCT-ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிடைக்கும் ஏன்னா லாஸ்ட் இயர் கட்டாக பார்த்தீங்கன்னா OC-க்கு 167.5 தான் இருக்குது BC-க்கு 156 BCM 148 அண்ட் MBC 154 SC 133.5 SCA 102 அண்ட் ST 91 கட் ஆஃபில் முடிஞ்சிருக்கு அடுத்து மெட்டலஜிக்கல் இன்ஜினியரிங் இது வந்து அந்த ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸில் சேலமில் இந்த கோர்ஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட் வந்து எடுப்பாங்க அதே மாதிரி கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் பிளேஸ்மெண்ட் மெக்கானிக்கல் அண்ட் மெட்டலஜிக்கல் கன்சிடர் பண்ணும்போது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஸோ மெக்கானிக்கல் ஐடியா இருக்குது சார் எனக்கு GCT-ல வந்து மெட்டலஜிக்கல் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் அதுக்கான கட் ஆஃப் வந்து OC-க்கு 165 BC-க்கு 163 BCM-க்கு 154.5 MBC-க்கு 159 SC-க்கு 136.5 SCA-க்கு 112 அண்ட் ST-க்கு 135 இந்த டிபார்ட்மெண்ட் கிடைச்சிருக்கு அடுத்தது சிவில் இன்ஜினியரிங் சார் சிவில் இன்ஜினியரிங் வந்து எடுக்கிறதுக்கு எனக்கு விருப்பமாக இருக்குது ஒரு நல்ல கவர்மெண்ட் காலேஜ் பாருங்கள் அப்படின்னா GCT நீங்கள் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணலாம் ஏன்னா உங்களுடைய கட் ஆஃபுக்கு வந்து கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது 150 GCT-ல சிவில் கிடைச்சிருக்கு BC-க்கு BCM-க்கு 141.5 MBC-க்கு 147 அண்ட் SC-க்கு 136 SCA-க்கு 106 அண்ட் ST-க்கு 121 ஸோ மொத்தமாக 6 UG கோர்சஸ் இருக்குது அதனால்
உங்களுடைய கட் ஆஃப் வந்து இந்த ரீஜியனில் இருந்துச்சு அப்படின்னா இதோட ப்ளஸ் ஃபைவ் கட் ஆஃப் கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து மேக்ஸிமம் எவ்வளோ கட் ஆஃப் ஆனாலும் ரொம்ப சேஞ்சஸ் எல்லாம் வரப்போகிறதுல, ஸோ ப்ளஸ்ஸாக மைனஸ் பட் ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 7 கட் ஆஃப் இதில் வந்து வச்சு கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு கிடைக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.